வணக்கம் நாளிதரன் தேசிய கட்டுரை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இலங்கையில் இருக்கிற மூணு மாவட்டங்களுக்கு வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்று மே மாதம் மூணாம் திகதி நாலு மணிக்குள்ள மண் சரிவு அபாயம் வந்து ஏற்படலாம் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மூணு மாவட்டங்களும் எங்கன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற பதுளை கேகாலை மாத்திரை என்று சொல்லப்படுகின்ற மூன்று மாவட்டங்கள்ல குறிப்பிடப்பட்ட அதாவது ஒரு சில பிரதேச செயலக பிரிவுகள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பதுலையில சொல்லப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகள் வந்து இரண்டு இருக்குது அதாவது அல்தும்ள்ள பசர என்று சொல்லப்பட்டிருந்த இரண்டு பிரதேச செயலக பிரிவு வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது கேகாலையில கேகாலை பிரதேச செயலக பிரிவுக்கு வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது மாத்திரையில பாத்தீங்கன்னு சொன்னால் உடபோல பஸ்கோட்னு சொல்லப்படுகின்ற ரெண்டு பிரதேச செயல பிரிவுக்கு வந்து இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து சீரட்ட காலநிலை வந்து இருக்குது ஸோ அதனால வந்து வளிமண்டல திணைக்களம் ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது நாட்டில் அதாவது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று மே மாசம் மூணாம் தேதி ஒரு மணிக்கு பிறகு வந்து மழை வந்து பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதையும் தாண்டி இந்த மழை வந்து மழையை தாண்டி இடியுடன் கூடிய மழையும் வந்து பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இப்படி வந்து இலங்கையில் நிறைய இடங்களில் மழை பெய்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இருக்குது அதையும் தாண்டி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மூன்று மாவட்டங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்துங்க வீடியோ ஷேர் பண்ணி இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுங்க அதாவது நான் குறிப்பிட்ட அந்த பதுலை கே காலை மாத்திரை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கிற நான் மென்ஷன் பண்ண பிரதேசத்தில் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க சேஃபாக இருக்க சொல்லுங்கள் ஏன்னா நிறைய மக்கள் வந்து மண் சரிவுள்ள மாட்டிக்கொண்டு இறந்து போன சம்பவங்கள் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிகம் பார்த்திருக்கிறோம் சோ இப்படியான சோமான சம்பவங்கள் வந்து நிறைய நடந்திருக்குது அதுக்கு முதல் நம்ம கொஞ்சம் சேவாதிக்கிறது முக்கியமான விஷயம் சோ இந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு அப்டேட் லிமிட் பண்ணலாம் நான் எழுதுறேன்